தமிழர் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் இத்தக்கோலம். அந்த தக்கோலத்தில் அமைஞ்ச கங்காதீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தி வாயிலிருந்து வரக்கூடிய அபூர்வ தண்ணீர் கங்கையிலிருந்து வர தண்ணீராக கருதப்படுது. இதோடைய வரலாறை வர வீடியோவில் கிளிப்பிங்கில் பார்க்கலாம். இந்த இடம் அமைஞ்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கோயில் ஒரு காலத்தில் வந்து பக்கத்தில் தக்கோலம் சிவன் கோயிலோடு ஒன்றா சேர்ந்து பெரிய கோயிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இது அந்த போரில் அழிஞ்சதாகவும், இதை பல்லவ மன்னர்கள் முதல்ல கட்டி கைவிடப்பட்டு அதுக்கப்புறமா சோழர்கள் 10ஆம் நூற்றாண்டுக்கிட்ட இந்த கோயிலில் வந்து மறுபடியும் சீரமைச்சு பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய போர் நடந்திருக்கு. சோழர்களுக்கும் வேற்று மன்னர்களுக்கும் நடந்த போரில் இந்த கோயில் வந்து சிதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இது வந்து 2023 மறுபடியும் ரெனோவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் செதுக்கிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த காசி விஸ்வநாதர். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும், ஆனால் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் முதல்ல கட்டும்போது இந்த மண்டபம் வித்தியாசமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய புராண வரலாறும் இருக்குது. இங்கே உதித்த முனிவர் அப்படின்றவர் வந்து இருந்து வழிபட்டும் போது அவருடைய பையன் வந்து தீர்த்தக்கரார் அப்படின்றவர் வந்து இந்த இடத்துல வந்து காமதேனுடைய சாபத்தால் கண்களை இழந்ததாகவும், அந்த கண்களை இழந்ததுக்கப்புறமா இந்த முனிவர் இந்த கோயிலில் வந்து இந்த பார்க்குற சிவனையும் பின்னாடி இருக்கிற ரிஷப வாகனமான நந்தியையும் வந்து இந்த இடத்துல வச்சு வழிபடும் போது அந்த நந்தி வாயிலேருந்து தண்ணீர் வந்ததாகவும், அந்த தண்ணீர் கங்கை தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நான் கும்பிட்ற இந்த சிவன் பார்த்தீங்கன்னா பேர் கங்காதீஸ்வரர். கங்கையில் இருக்கக்கூடிய நீர் அந்த ரிஷப வாகனமான நந்தியிலேருந்து வரும், அது பின்னாடி இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த கோயிலில் வந்து திருஞான சம்பந்தர், 63 நாயன்மார்களில் முதன்மை பெற்ற திருஞான சம்பந்தர் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிவன் முன்னாடி நந்தி முன்னாடி வந்து ஒரு காலத்தில் பாடியிருக்கார். அதே மாதிரி இந்த கோயிலுடைய உடனுரை யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகனவல்லி தாயார். இந்த கோயிலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு அம்சத்தை நான் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பிங்லேயே சொல்லியிருப்பேன். நந்தி வாயிலேருந்து வர தண்ணீர், அதுவும் சாதா தண்ணீர் இல்லை, கங்கை தண்ணீர், பாவத்தை போக்கக்கூடிய தண்ணீர். இது பாவத்தை போக்குதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து காமதேனு சாபத்தால் கண்களை இழந்த முனிவர் இந்த நந்தி இந்த சிவனை இங்கே வச்சு வணங்கினதுக்கப்புறமா இந்த நந்தி வாயிலேருந்து வந்த தண்ணீரால் சாபம் விலகிருந்தா இந்த ஸ்தல புராணம் நம்மளுக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இது பல்லவ மன்னர்கள் கட்டி ஒரு அற்புதமான ஆர்கிடெக்சரில் ஒன்றா இருக்குது. இதை கட்டினதுக்கப்புறமா சோழர்கள் இதை கைப்பற்றினதுக்கப்புறமா சோழர்களுக்கும் இன்னொரு மன்னர்களுக்கும் போர் அமைஞ்ச போது இந்த கோயில் முற்றிலுமாக ஒரு மாதிரி சிதைக்கப்பட்டு பாதியாக மீட்டெடுக்கப்பட்டு மறுபடியும் கட்டினாங்க.